ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்னை கார்டன் அண்டேக்கார். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள்லாம் ரொம்ப ஆவலோடு கேட்டுகிட்டு இருந்தால் ரோஸ்மேரி பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ரோஸ்மேரி பிளான்ட்டை பற்றின ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் எதுக்கு இந்த ரெண்டாவது வீடியோ அப்படின்னா, உங்களில் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது என்னென்னா, அந்த ரோஸ்மேரி செடி வந்து எப்படியாவது எனக்கு அனுப்ப முடியுமா, அதோட கட்டிங்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறதுனால என்னால் எப்படி ஒரு செடி வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும், அதனால் நான் யாருக்குமே என்னால் பதிலே சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரோஸ்மேரி பிளான்ட்டை வந்து எப்படி வாங்கிறது, எப்படி வளர்க்குறது, அதோடய டிப்ஸ் என்ன, எனக்கு எப்படி வந்து ரோஸ்மேரி பிளான்ட் வந்து நல்லா வளர்க்க முடிஞ்சிச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரோஸ்மேரி பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த செடி வந்து நம்ம சமையலுக்கு வெறும் ஃப்ளேவருக்காக மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்காகவுமே நம்ம வந்து அந்த ரோஸ்மேரி செடியை வந்து யூஸ் பண்ணலாம். அதோடய ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, அது உங்களுக்கு பார்க்கணுன்னாலும் நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, ரோஸ்மேரி செடி வந்து எங்கே கிடைக்கும், அது வந்து எப்படி வாங்கிறது, எங்கள் ஊரில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்த எல்லா நர்சரியிலையுமே, சின்ன இதுலேருந்து பெரிய நர்சரி வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து ரோஸ்மேரி பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா கூட, நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நர்சரியில் வந்து சொல்லி வைங்க, சொல்லி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரோஸ்மேரி செடி வந்து என்ன ரேஞ்சில் கிடைக்கிதுன்னா, 30 ருபீஸ்லேருந்து 150 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அது வந்து அவங்களோட அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நர்சரியில் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 ருபீஸ்லேருந்து 150 வரைக்குமே நல்ல செடிங்க கிடைக்கும். அதோடய நேச்சரே பார்த்திங்கன்னா புஷியாக வளர்கிற செடி தான், நல்லா அடர்த்தியாக வளர்கிற ஒரு செடி தான். ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா, நம்மளால் வந்து அந்தளவுக்கு புஷியாக வளர்க்க முடியலன்னு தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயமே. அதை எப்படி வளர்க்குறதுன்றதுக்கு தான் இன்றைக்கி வந்து நான் டிப்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயுமே வந்து அழகான ரோஸ்மேரி செடியை வந்து நீங்கள் வளர்க்கலாம், அதிலேருந்து எடுத்து யூஸும் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி பிளான்ட்டு. இதை வந்து நான் நர்சரியிலேருந்து புதுசாகவே வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. ஏன் அப்படின்னா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக, நான் தான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கிலேருந்து காட்டுறேன் அப்படின்னு. அதனால் இந்த செடியை வந்து நான் நர்சரியிலேருந்து வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் 35 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன். நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செடியுமே நர்சரியிலேருந்து வாங்கும் போது அது எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வாங்கணும். இப்போ ரோஸ்மேரி செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து புஷியாக வளர்க்கணுன்றது தான் நம்மளோட கான்செப்ட். அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கிளைங்க இருக்க மாதிரியான செடியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது கிளை இருக்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ இந்த கிளையில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஸ்டெம் இருக்குது, மேலே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்டெம் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இதுதான் வந்து நல்ல ஒரு கண்டிஷன், நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற செடி. நம்ம வந்து எப்போவுமே நம்ம ரோஸ்மேரி செடி வாங்கும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த செடியில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அந்த ஸ்டெம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நியூ க்ரோத்துன்னு அர்த்தம். செடியும் வந்து நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அர்த்தம். ஸோ வந்து இந்த மாதிரி செடி நம்ம சூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அது வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றபடி ரோஸ்மேரி செடியில் வந்து உங்களுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. இதை வந்து நோய் தாக்காமல் மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக வளர்த்தாலே வந்து மோஸ்ட்லி நம்ம செடிக்கு வந்து நோய்கள் தாக்காது. நம்ம எந்த மாதிரியான தொட்டி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இது நமக்கு சீக்கிரமாக ட்ரைன் ஆகிறதுக்காக நிறைய ஹோல்ஸ் இருக்க மாதிரி பாட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஊற்றுற தண்ணி வந்து இதில் தேங்காமல் இறங்கிடும். ஸோ ஹோல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது நம்ம நார்மலாகவே நம்ம தொட்டியில் வைக்கிற நிறைய வகையான செடிகளுக்கு வந்து இந்த மாதிரியான மண் கலவை தான் இருக்கணும். அதாவது லூஸாக இருக்கணும், நமக்கு வந்து மாய்ஸ்சர் வந்து அதில் இருக்கணும். ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி நம்ம மண் இப்படி பிடிச்சோன்னா நமக்கு வந்து இப்படி பிடிக்க முடியணும். மணல் நிறையா இருந்துச்சுன்னா நம்மளால் இப்படி பிடிக்க முடியாது. ஸோ இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடு. இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் கலக்கலாம் அப்படின்னா, என்னெல்லாம் ஆர்கானிக்கான ஃபர்டிலைசர் நமக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் சேர்த்துருக்கேன், அப்புறம் கவுடங் சேர்த்துருக்கேன். இதை தான் வந்து ஃபர்டிலைசருக்காக நான் சேர்த்துருக்கிறது. அப்புறம் வந்து இந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக நான் கொக்கோ பிட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், ரிவர் சாண்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ரெட் சாயில். இது எல்லாமே சேர்ந்த கலவை தான் இது. நான் இது பொதுவாகவே எல்லா செடிகளுக்குமே, மேக்ஸிமம் என்னோடய செடிகளுக்கெலாம் நான் இந்த கலவையை தான் யூஸ் பண்ணுவேன். மண் இறுகிருச்சுன்னா வேர்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் கிடைக்காது.
அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணியுமே வந்து தேங்கி நிற்கும், ட்ரைனேஜ் வழியாக ஹோல் வழியாக இறங்காது. ரோஸ்மரி பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது நல்லது, நல்ல இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணும், நல்ல மெமரி பவர் கொடுக்கும். நம்ம இதை டீயாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக இதை கட் பண்ணி நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு இதை வந்து ஹர்பல் டீ மாதிரியே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா ரெட் சாயில் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இது வந்து கீழே வந்து ஹார்டாக இருக்குது, மேலே கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது, கீழே ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக லூஸ் பண்ணி விட்டுட்டு நான் அதை வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் எல்லா சாயிலுமே வந்து லூஸ் பண்ணலை, கொஞ்சம் வந்து இந்த சாயிலோடவே வைக்கிறேன். கொஞ்சமாக இந்த வேருங்க மட்டும் நம்ம சாயிலில் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அதை வைக்கிறேன். நர்சரியிலேருந்து வர முக்கால்வாசி செடிங்க வந்து நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா உடனே இதை பாட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஒரு 1 week வீட்டில் பாட் பண்ணாமல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த செடியை ஒரு நல்ல தொட்டியில் வைக்கலாம். ஹர்ப்ஸ் செடிங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆர்கானிக்கான ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்தோம்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம தான் அதை வந்து கன்சியூம் பண்ண போகிறோம். ஸோ நமக்கும் அது வந்து நல்லது, நம்ம கெமிக்கல் சைடில் போகாமல் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி ஹர்பல் பிளான்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் பயப்படவே வேண்டாம், ரொம்ப ஈஸியாகவே வளரும். பட் டைரெக்டான சன்லைட்டில் மட்டும் இதை வைக்கக்கூடாது, ஒரு 2-3 நாளுக்காவது நம்ம வந்து கொஞ்சம் நிழலான இடத்துல வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த செடிங்களுக்கு வந்து வேட் கொஞ்சம் பிடிச்சி வரும். ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கலாம். ரோஸ்மெரி பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டான சன்லைட்டில் வைக்கக்கூடாது, அதாவது ரொம்ப ஹாட்டான ப்ளேஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வைக்காதீங்க. மற்றபடி உங்களோட டெம்பரேச்சர் வந்து ஒரு மாட்ரேட்டான இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக சன்லைட்லேயே வைக்கலாம். இது நம்ம தண்ணி டெய்லி விடணும்லாம் அவசியமே கிடையாது. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க சாயில் வந்து கொஞ்சம் ட்ரையாக விட்டே விடலாம், ஏன்னா இதுக்கு வந்து சீக்கிரமாக ரூட்லாம் வந்து அழுகிடும். நமக்கு வந்து நிறைய தண்ணி விட்டுகிட்டே இருந்தாலும் இந்த செடியை வந்து நல்லா க்ரோத்தாக இருக்காது, இலைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொட்டிடும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரையாக விட்டு நம்ம தண்ணி விட்டாலே இந்த செடி நல்லா வளரும். இதுக்கு ஃபர்டிலைசர்ஸ் எந்த மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம செடி வைக்கும் போது நம்ம இதுக்கு ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1 or 2 months ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே விட்டலாம். அதுக்கப்புறமா ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான சாயிலில் தான் வச்சுருக்கோம், அதுக்கான தேவையான ஃபர்டிலைசர்ஸ் அதிலே கலந்து தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு 2 months நீங்கள் எந்த ஃபர்டிலைசர்ஸுமே கொடுக்காம அதுக்கப்புறமா ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொடுக்கலாம். அதுவும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் கொடுங்க. கம்போஸ்ட் கூட கொடுக்கலாம், வர்மி கம்போஸ்ட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து அஸ்வினி பூச்சி வரக்கூடிய ஆபத்து இருக்குது, ஏன்னா நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் இதில் அஸ்வினி பூச்சி வரும். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் நீம் ஆயில் கூட நம்ம டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஆட் பண்ணி நம்ம நார்மலாக மற்ற செடிங்களுக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த செடிக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இருக்கிறதுலே வந்து இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸ். என்னென்னா உங்களுக்கு ரோஸ்மெரி செடியை புஷியாக வளர்க்கணுன்ற ஆசை இருக்குது, நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறதே அதுதான், ரோஸ்மெரி செடி வந்து எப்படி உங்ககிட்ட மட்டும் நல்லா புஷியாக பெருசாக வளருது. அதுக்கு உண்மையிலே என்ன காரணம் அப்படின்னா நம்ம செடியை பார்த்து அழகு பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா இந்த செடி வந்து அதுக்குண்டான சைஸில் தான் அது வளரும். நம்ம வந்து இது ஹர்ப்ஸ் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் பொதுவாக இதை மேகிலேயோ இல்லைனா பசங்கள் விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஃபுட்லலாம் இதை சேர்ப்பேன். சேலை கட் பண்ணும்போது தான் நிறைய கிழங்க வந்து இது இன்னும் உங்களுக்கு அடர்த்தியாக வளரும். இப்போ இங்கே பார்த்தீங்களா, இதுலேயே கூட ஒரு சின்ன சின்ன கிழங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் நல்ல. அப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா இந்த ஒயிட் கலர் ஸ்டெம் வரைக்கும் தான் நம்ம எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஹர்ப்ஸ் வந்து நம்ம சூப்லேயோ இல்லைன்னா நம்ம வெறும் சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம ஹர்பல் டீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு உடம்புக்கும் வந்து இது ரொம்ப நல்லது.
ஸோ நமக்கு செடியும் வந்து நல்லா வளரும். இப்போ இங்கே நான் கட் பண்ணியிருக்கனால இந்த கிழங்கு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வளரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து போடணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தான் முக்கியம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா. தேங்க்யூ.